உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் உங்களையும் என்னையும் இணைப்பது தமிழ் மொழி. அப்படிப்பட்ட நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழி மேல மிகப்பெரிய பற்று உங்களுக்கு இருக்கு. அதுதான் உங்களையும் என்னையும் ஒரு நேர்கோட்டுல கொண்டு வந்திருக்கு. அப்படி என்ன தமிழ்ல பேச வச்சு அழகு பாக்குற உங்களை தான் என்னுடைய பாசிட்டிவ் டானிக் ஃபாலோ சேனல் நேர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறள் தரும் தன்னம்பிக்கையும் தீர்வுகளும் இந்த வரிசையில் வர 16வது காணொலிங்க. அது 15 காணொலி போட்டியா பண்ணினே, ஐயோ நான் இதை மிஸ் பண்ணிட்டேனே, பார்க்கவே இல்லையேன்னா கவலையே படாதீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அதனுடைய லிங்க கொடுத்துருக்கேன். 15 வீடியோ பொறுமையா உங்களுக்கு எப்ப ஃப்ரீ டைம் இருக்கோ அழகா உட்காந்து பார்த்துட்டு அதை பற்றிய கருத்துக்களை எனக்கு சொன்னீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்போ நாம பார்க்க போறது என்ன, திருக்குறள் தரும் தன்னம்பிக்கையும் தீர்வுகளும் பாகம் 16. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். திருக்குறள் தரும் தன்னம்பிக்கையும் தீர்வுகளும் இந்த வரிசையில இன்னைக்கு இந்த காணொலியில நாம பார்க்க போறது கொல்லாமை அதிகாரத்துல வர 322வது குறள். வழக்கம் போல இந்த குறளை அந்த குறள்ல கேட்டு வந்தீங்கன்னா ஒரு கதை இருக்கு, அந்த கதையோட சேர்ந்து இந்த திருக்குறளுக்கான விளக்கமும் இருக்கு. திருக்குறள் தம்பி, ஆக்ஷன். என்னங்க குறளை கேட்டீங்களா? இந்த அதிகாரத்தோட பேரே கொல்லாமை. கொல்லாமைனா என்ன அர்த்தம்னா, ஒருத்தரோட உயிருக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு. அந்த உயிருக்கு உத்தரவாதமா இருக்கிறது, ஆதாரமா இருக்கிறது என்ன, நம்ம தினமும் எடுத்துக்கிற உணவு. இந்த உணவை பத்தி தான் திருவள்ளுவர் இந்த குறள சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, உணவு இருக்கு இல்லையா, நம்ம உணவை மத்தவங்களோட பகிர்ந்து சாப்பிடுறது, அது எப்படிப்பட்ட ஒரு விஷயம்னா, இந்த உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய அறநூல்கள், அதாவது உயர்வான நூல்கள். நீங்க எத்தனை நூலை அடுக்கி வச்சாலும் உங்களுடைய உணவை மத்தவங்களோட பகிர்றாங்க இல்லையா, அந்த பகிர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் குறைவு தான், இந்த பழக்கம் இந்த ஒரு பண்பு அதுக்கு மேல இருக்கும் அப்படின்னு அழகா இந்த இடத்துல சொல்றாரு. இந்த குறளை ரொம்ப அருமையா புரிய வைக்கிறதுக்கு ஒரு குட்டி கதையை நம்ம இப்ப பாக்கலாம். ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய பணக்காரருங்க. அந்த பணக்காரருக்கு தான தர்மம் செய்யறதுனா அவருக்கு அவ்வளவு விருப்பம். அவருடைய மகனுக்கும் அந்த தான தர்மத்தை சொல்லி கொடுக்கணுங்கிறதுனால எப்பவுமே மகனை பக்கத்துல வச்சுக்கிட்டு தான் இருப்பாரு. இப்படியே காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும், மகனுக்கும் அந்த தான தர்மம் செய்யற பழக்கம் வந்துகிட்டே இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கு உதவியா அங்க சுப்பன் ஒரு வேலைக்காரன் இருப்பான். அந்த சுப்பன் வந்து இவங்களுக்கு உதவியா இருப்பான். ஒரு முறை இவங்க பயணப்பட்டுகிட்டே இருக்கும் போது இவங்க மூணு பேர் ஒரே நேரத்துல இறந்து போயிடுறாங்க. இவங்க மேலோகத்துக்கு போறாங்க. இவங்க இறந்து மேலோகத்துக்கு போற வேலை இவங்களுக்குள்ள ஒரு சின்ன பேச்சுவார்த்தை நடக்குது. முதல்ல அந்த பணக்காரர் சொல்றாரு, என்னுடைய தான தர்மம் நான் செய்ததெல்லாம் நிச்சயமா சொர்க்கத்துல ஒரு மிகப்பெரிய இடத்த எனக்கு வாங்கி கொடுக்கும் அப்படின்னா. உடனே அந்த பணக்காரோட மகன் அவன் சொல்றான், அப்பா உங்ககிட்ட நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன், உங்க அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இடம் கிடைக்கலனாலும் எனக்கு ஒரு சிறிய இடம் கிடைக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். சுப்பன் சொல்றான், ஐயா எனக்கு என்ன கிடைக்கும் தெரியல, உங்களுக்கு உதவியா இருந்த உதவியா இருந்ததுக்காக ஏதாவது ஒரு மூலையில இடம் கொடுப்பாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இப்படி அந்த பேச்சுவார்த்தை ஓடிட்டே இருக்கும்போது இவங்க மேலோகத்துக்கு போயிடுறாங்க. மேலோகத்துல இந்த புண்ணிய கணக்கெல்லாம் பாக்குற அந்த அலுவலர் அங்க இருக்காரு. அந்த அலுவலர் இவங்களோட புண்ணிய கணக்கெல்லாம் பாத்துட்டு வெளியில வந்து சொல்றாரு, சுப்பா முதல்ல நீ தான்ப்பா சொர்க்க லோகத்துல முதல் இடத்துக்கு போற, ரெண்டாவது இடம் வந்து அந்த பணக்காரோட மகன், மூணாவது இடம் அந்த பணக்காரருக்கு. இவங்க மூணு பேருக்குமே மிகப்பெரிய குழப்பமா ஆயிடுச்சு. அந்த பணக்காரர் வாய் திறந்தே கேட்டார், மிகப்பெரிய தான தர்மம் நான் பண்ண, என்கிட்ட என்னுடைய மகன் கத்துக்கிட்டான், இன்னும் சொல்ல போனா அது என்னுடைய சொத்துலேருந்து தான் அவன் தானம் பண்ணான், அந்த சுப்பன்கிற வேலைக்காரன் என் கூட உதவிக்குதான் இருந்தான், இது எந்த கணக்குன்னே தெரியலையே, கீழே இருக்கிற உலகத்துலதான் பொய் கணக்கு எழுதுறாங்க, மேலோகத்திலேயுமா பொய் கணக்கு எழுதுறாங்க அப்படின்னு கோபமா பேசுறாரு. அதுக்கு அந்த அலுவலர் வந்து, நீங்க வந்து எதா இருந்தாலும் இறைவன்ட்ட பேசிக்கங்க, என்னுடைய கடமையை நான் செய்துட்டேன், விளக்க வந்து அவர் தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. இங்க மூணு பேருக்குள்ள இது ஒரு குழப்பத்துல ஒரு விவாதம் நடந்துகிட்டே இருக்கு. உங்களுக்குள்ள இவன் அந்த சுப்பனுக்கு வந்து ஒரு மாதிரி சங்கடம் ஆயிடுது. அதாவது அவனுக்கே தெரியுது, நம்ம ஐயா தான் நிறைய தானம் பண்ணிருக்காரு, எப்படி என்னுடைய பேர் இந்த இடத்துல வந்ததுன்னு. இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு இறைவன் அங்க வராரு. வந்துட்டு, என்னப்பா ஏதோ உங்களுக்குள்ள குழப்பமாமே அப்படின்னு உடனே அந்த பணக்காரர் சொல்றாரு, நான் மிகப்பெரிய தான தர்மங்கள்லாம் செய்யறவன், என்னுடைய மகனுக்கு அந்த பழக்கம் வரணும்னு கூட அவனை வச்சுக்கிட்டே இருப்பேன், இன்னும் அவனுக்கு சுயமான வருமானம் சம்பாத்தியம் இல்ல, ஆனா அதே நேரத்துல அவனுக்கு வந்து அதை கத்துக் கொடுக்கணுங்கிற எண்ணத்துல அவனை கூட வச்சிருப்பேன், சுப்பன்கிற வேலைக்காரன் எங்களுக்கு உதவியா இருப்பான், ஆனா உங்களுடைய அலுவலர் உங்களுடைய இடத்துல இருக்கிற சொல்றாரு, சுப்பனுக்கு முதல் இடமா என்னுடைய மகனுக்கு ரெண்டாவது எனக்கு மூணாவது இடம் சொல்றாங்களே என்ன செய்யறது அப்படின்றாங்க. இந்த பணக்காரர் சொல்றதெல்லாம் பொறுமையா கேட்ட கடவுள், சரி ஒரு மணி நேரம் எனக்கு நேரம் கொடுங்க, நான் ஒரு அவசர வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்குறேன் அப்படின்னு போயிடுறாரு. ஒரு அரை மணி நேரம் ஆகுது. அந்த பணக்காரருக்கு பயங்கரமா பசிக்குது, அவருடைய மகனுக்கும் பசிக்க ஆரம்பிக்குது, ஆனா அந்த வேலைக்காரன் சுப்பனுக்கு மட்டும் பசிக்கவே இல்லை.
உடனே இவங்க வந்து அங்க சொர்க்கலோகத்துல அந்த வாசல்ல வந்து பணியாளர் இருக்காங்க. அப்ப சொர்க்கத்துக்கு வந்தா பசி தூக்கம் எதுவும் இருக்காதுனாங்க. பசிக்குதுன்னு உடனே சொர்க்கத்துக்குள்ளதாங்க அதெல்லாம் கிடையாது, இன்னும் நீங்க சொர்க்க வாசலுக்கு வெளியில தான் இருக்கீங்க, அதுக்குள்ள போனதான் உங்களுக்கு எதுவும் கிடையாது, அது வரைக்கும் உங்களுக்கு மனிதர்களுக்கு உண்டான எல்லா அடிப்படை உணர்ச்சிகளுமே இங்க இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே இவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம், சுப்பனுக்கு பசிக்கவே இல்லை, ஏன்ப்பா சாகரத்துக்கு முன்னாடி நிறைய திருட்டே அணினே அப்படின்றாங்க. இந்த பணக்காருக்கு பசி பயங்கரமா வேதனையா இருக்கு, அந்த பணக்காரோட மகனுக்கும் பசி வேதனையா இருக்கு, இந்த சுப்பனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, ஏன்னா அவன் ரொம்ப அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து விசுவாசமா இருப்பான். இப்படியே போயிட்டே இருக்கு, கடவுள் வந்துடுறாரு. கடவுள் வந்தோடனே ஏன்ப்பா முகம்லாம் ரொம்ப சோர்வா இருக்குன்னொடனே பயங்கரமான பசி இருக்குங்க அப்படின்னு சொல்றான். என்னப்பா சுப்பா உனக்கு பசிக்கவே இல்லைன்னொடனே இல்ல எனக்கு பசிக்கவே இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். உடனே அந்த பணக்காரோட பையனை பார்த்து கடவுள் சொல்றாரு, உன்னுடைய ஆள்காட்டி வரல இருக்குல்ல அதை எடுத்து உன்னோட வாயில வை அப்படிங்கிறார். உடனே அவர் வந்து ஆள்காட்டி வரல எடுத்து வாயில வைக்கிறான், பசி அப்படியே அடங்கிருது. இந்த பணக்காரரும் அதே மாதிரி ஆள்காட்டி வரல எடுத்து வைக்க பாக்குறாரு, பசி அடங்கல. உங்களுக்கு எல்லாம் குழப்பம், இப்ப சுப்பனுக்கு பசிக்கவே இல்லை, பணக்காரோட பையன் விரல் எடுத்து வாயில வச்ச உடனே அந்த பசி அடங்கிடுது, இந்த பணக்காரருக்கு பசி அடங்கவே இல்லை. இப்ப அந்த பணக்காரரை பார்த்து கடவுள் சொல்றாரு, இப்ப நான் விளக்க சொல்றேன் பாரு, சுப்பனுக்கு ஏன் பசிக்கல, உன்னுடைய மகனுக்கு வாயில விரல வச்சனு ஏன் பசி நின்றுது, ஆனா உனக்கு வாயில விரல வச்ச பேர் பசியை நிக்கல, உனக்கே அதுக்கு தீர்வே இல்லைங்கிறத நான் சொல்றேன். நீ எல்லா தானமும் செய்த, ஆனா யாருக்குமே அன்னதானமே செய்யல, இது வரைக்கும் எந்த உணவையும் பகிர்ந்து உண்ற பழக்கம் மட்டும் உனக்கு கிடையவே கிடையாது, தங்கத்தை அள்ளி கொடுத்த, வைடூரத்தை அள்ளி கொடுத்த, நிலங்களை அள்ளி கொடுத்த. ஆனா சுப்பன் அப்படி கிடையாது, அவன் வயிறோ வைடூரே நிலங்கள்னு அள்ளி கொடுத்ததே கிடையாது. ஆனா அவன் வீட்டுக்கு பக்கத்துல யாராவது பசியில வாடினாங்கன்னா உடனே ஒரு உணவு பொட்டலத்தை வாங்கி கொண்டு போய் கொடுப்பான், இவ்வளவுதான் அவன் செய்வான், அவனுக்கே இது தெரியவே இல்லை, அதனாலதான் அவனுக்கு சொர்க்கத்துல முதல் இடம். உடனே அந்த பணக்காரர் கேட்கிறாரு, என் கூடவே இருந்த என்னுடைய மகனுக்கு ரெண்டாவது இடம் இருக்கே அது எப்படி, அது இல்லாம அவன் விரல வச்சோட எப்படி வந்து பசி அடங்கிச்சு. அதே சொல்றேன், உன்னுடைய மகனும் உன்னுடைய வழியை பின்பற்றினால அவனுக்கு அன்னதானத்தோட மகத்துவம் தெரியல, ஆனா ஒரே ஒரு முறை யாரோ ஒருத்தர் வந்து இங்க அன்னச்சத்திரம் எங்க அப்படின்னு கேட்கும்போது உன்னுடைய மகன் வந்து இங்கேன்னு அந்த கையை காமிச்சான், இந்த ஆள்காட்டி விரல காமிச்சான், அதனாலதான் அந்த விரலுக்கு அந்த மகத்துவம் இருந்தது. உணவை பகிர்றதுல இருக்கிற இன்பம் வேற எதை பகிர்றதுலயுமே இல்ல, இப்படி புரிஞ்சுக்கிட்டியான்னு சொல்றாங்க. அவரும் ஒத்துக்கிறாரு, மூணு பேரும் சொர்க்கலோகத்துல அவங்கவுங்களுக்கான இடத்துக்கு போறாங்க. இந்த இடத்துல இந்த கதை முடிஞ்சது. இது ஒரு புராண இதிகாச கதைய தழுவிதான் நான் வந்து நவீன காலத்துக்காக மாத்திருக்கேன். நீங்க வாழ்க்கையில எதை பகிர்ந்துகிட்டாலும் உணவை பகிர்ந்துக்கிற மாதிரி ஒரு பகிர்வு எதுவுமே கிடையாது. ஏன்னா உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தவனுக்கு ஆதாரமே இந்த உணவு தான். நான் இன்னைக்கு தெம்பா பேசணும்னா நான் சாப்பிட்டுருக்கணும், நமக்கு மயக்கம் வரும், தலை சுத்தும், ஆனா ஒரே ஒரு பொட்டில சாப்பாடு வாங்கி கொடுத்து பாருங்களேன் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். இன்னொன்னு வைரம் வைடூரியம் தங்கம் நிலம் இதுலாம் திருப்தியே மனுஷனுக்கு வராது, ஆனா சாப்பாடு மட்டும் தான் போட்டா போதும் அப்படின்னு சொல்லுவான். இதைதான் திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றாரு, உணவு இந்த உணவை நீ பகிர்ந்துகிட்டனா இந்த உலகத்துல இருக்க அறநூல்களுக்கு மேல உன்னோட பண்பை வச்சு பாராட்டலாம் அப்படிங்கிறார். நிச்சயமா இந்த திருக்குறள், இந்த விளக்கம், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த திருக்குறள் பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் உங்களை சூப்பரான அருமையான தெளிவான வீடியோட வந்து சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன், நன்றி.